أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا وقولوا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாமெல்லாம் இந்த பள்ளிவாசலிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்திய ஒரு நபி மொழியை நான் உங்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹுடைய தூதரவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆதி வல் இமாமு யக்துபு, ஜும்மா தினத்தன்று இமாம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழர்களிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான், இதனுடைய நன்மையை பிரதிபலனை நீங்கள் அளித்து கொண்டீர்கள் என்கிற கருத்துப்பட நபிகளார் சொன்ன அந்த நபி மொழியை நாம் அனைவரும் நமது உள்ளத்திலே ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும்.
கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய முழு அதிகாரம் படைத்த ஒரு மார்க்கம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய கட்டுமானம், இந்த மார்க்கத்தினுடைய கட்டமைப்பு, இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம், இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து செய்திகளையும் நிகழ்வுகளையும் அமைத்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். எந்த அளவிற்கென்றால் இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒரு கருத்துக்களை உள்ளே திணிக்கவோ, இருக்கிற கருத்துக்களை மறைக்கவோ மாற்றவோ கூட நபிமார்கள், குறிப்பாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு கூட அது குறித்த தகுதி இல்லை. இது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரிய தகுதி என்பதை திருக்குரானிலே பல்வேறு இடங்களில் இறைவன் தெளிவுபட பேசுகிறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சுய கருத்துக்களை, தன்னுடைய சுய சிந்தனைகளை இந்த மார்க்கத்தில் உள்ள திணித்தார் என்றால் அது இறைவனுடைய மிக கடும் கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே பல்வேறு வசனங்கள் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான். பத்ரு போர்க்களம் நிறைவு பெற்ற அந்த நேரம், ஏறத்தாழ 70 காபிர் கயவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதிகளாக, தூதருக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்த ஒரு மிக பெரும் காபிர் கூட்டத்தில் ஒரு 70 பேர் கொல்லப்படுகிறார்கள். ஒரு 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். இந்த 70 பேரை என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் தோழர்களுக்கு மத்தியில் ஒரு மஷூரா கேட்கிறாங்க. ஒவ்வொரு தோழர்களும் ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு நெருங்கியவர்கள், இவர்களை கொல்லாமல் விட்டுவிடலாம். ஒரு பயணத்தை, ஒரு பிணைத்தொகைக்காகவோ, வேறு வேறு ஏதாவது ஆதாயத்திற்காகவோ இவர்களை விட்டுவிடலாம். அவர்கள் என்ன கருத்திற்காக அவர் சொல்கிறார்கள்? ஒருவேளை இந்த இஸ்லாம் அவர்கள் உள்ளத்தில் குடிவர வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கலாமே என்று அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் தன் கருத்தை சொல்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது கருத்து அபுபக்கருடைய கருத்தை போன்று அல்ல. இவர்களில் யாரையும் நாம் உயிரோடு விட்டுவிட வேண்டாம். ஏன் விட்டுவிட வேண்டாம்? நம்மை கொல்லுவதற்காகவும், நம்முடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காகவும், இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கங்கணம் கட்டி கொண்டு வந்தவர்கள் இவர்கள். இவர்களை விட்டால் மீண்டும் இன்னொரு போர்க்களத்தை இவர்கள் தொடுப்பார்கள், போர் தீயை மூட்டுவார்கள். இவர்களுக்கு அந்த வாய்ப்பை நாம் தரக்கூடாது. அதனால் அவர்கள் அவர்களுடைய உறவினர்களை அவர்கள் அவர்களிடத்தில் ஒப்படையுங்கள், என்னிடத்தில் இவரை ஒப்படையுங்கள், அலியிடத்தில் அவரை ஒப்படையுங்கள். ஏன்? இவர்கள் எல்லாம் எங்கள் சொந்த பந்தங்கள், இவர்களை நாங்களே கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் அபுபக்கரின் கருத்திற்கு முன்னுரிமை தந்தார்கள். அபுபக்கர் சொல்வதுதான் சரியாக நபிகளாருக்கு தெரிந்தது. அந்த 70 தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், 70 கயவர்களை, காபிர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள். மறுநாள் காலை பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்களும் ஒரு மரத்திற்கு அருகிலே இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களையும் உங்கள் தோழரையும் அழச் செய்த காரியம் எது? எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நிகழ்வு, என்ன காரியம் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நேற்று நாம் விடுதலை செய்த அந்த 70 பேரை அல்லாஹ் நரகத்திலே நுழைத்து விட்டான். அந்த வேதனையை, அந்த நெருப்பை நான் இப்பொழுதுதான் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70 கயவர்கள் அவர்கள் நரகவாசி என்பதை நபிகளார் தன்னுடைய தோழர் உமருக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதோடு சேர்த்து ஒரு இறை வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். பூமியிலே ஆட்சியை பிடிக்காதவரை எந்த ஒரு நபிக்கும் சிறை கைதிகளை, அவர்களை கைதிகளாக ஆக்கக்கூடிய அதிகாரம் எந்த நபிக்கும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் இருந்து மட்டும் நீங்கள் இதை பற்றி அறியாது, அறிந்தவர்களாக ஒருவேளை இருந்திருந்தால் இறைவனுடைய கடும் வேதனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
இறைவன் கண்டிக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அப்ப இறை தூதன் அவர்கள் தெரியாமல் தவறுதலாக ஒரு காரியத்தை செய்தால் கூட இறைவனுடைய கடும் கோபத்திற்கு யார் ஆளாகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதற்கொண்டு ஆளாகிறார்கள் என்றால், இஸ்லாம் என்கிற இந்த கட்டமைப்பு இருக்கிறதே, இறைவன் ஒருவனால் மட்டுமே அமைக்கப்பட்ட மார்க்கம் என்பதை திருக்குரான் நெடுகிலும் இறைவன் சொல்லித் தருகிறான். இன்னைக்கு சமூக மக்களுக்கு பிதாத்னா என்னன்னு தெரியல, பிதாங்கிற காரியத்திற்கான வார்த்தைக்கான அர்த்தம் புரியல. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் பிதாத்திற்கும் என்ன சம்பந்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிதாத்தை குறித்து என்ன எச்சரிக்கை செய்தார்கள்? எதுவெல்லாம் பிதாத்து, எதுவெல்லாம் சுன்னத்து என்கிற நிகழ்வை பற்றி இன்றைக்குள்ள இஸ்லாமிய சமூகத்தவர்கள் சிந்திப்பதற்கு தவறிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கது தரக்துக்கும் அலல் பைதா, உங்களை வெள்ள வெள்ளேர் என்ற ஒரு மார்க்கத்தை விட்டு விட்டு செல்கிறேன். உங்கள்ட்ட கொடுத்துட்டு போற இந்த இஸ்லாம் இருக்குதே, தீனுல் இஸ்லாம், இது வெண்மையான ஒரு மார்க்கம், எந்த ஒரு அழுக்கோ கசடோ கரையோ குப்பையோ இல்லாத ஒரு மார்க்கம், பரிசுத்தமான ஒரு மார்க்கம். லைலுஹா கன்னஹாரிஹா, இதன் இரவு கூட பகலை போன்றுதான் தெரியும். இந்த மார்க்கத்துல தெரியாத சட்டம்னு ஒண்ணு கிடையாது, இல்லாத சட்டம்னு ஒண்ணு கிடையாது, மறைந்த சட்டம்னு ஒண்ணு கிடையாது, எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். இதன் இரவு கூட பகலை போன்று இருக்கும். லா யசீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிக், அழியக்கூடியவனை தவிர எனக்கு பிறகு வேறு யாரும் இதிலிருந்து வழி தவறி விட மாட்டார்கள், கெட்டுவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை குறித்து சொன்னார்கள். இஸ்லாம் என்றால் அது அல்லாஹ் அமைத்து தந்த மார்க்கமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அமைத்து தராத அனைத்துமே வழிகேடு, அல்லாஹ் ஏற்படுத்தி தராத அத்தனையும் பிதாத்துகள், அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பல தருணங்கள் இந்த மனித குலத்திற்கு நினைவுபடுத்தி கொண்டே வந்தார்கள். பிதாத்துனா என்ன? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், குல்மா குந்து பிதாம் மின ருசுல், தூதர்களில் நான் புதியவன் இல்லை, நான் ஒன்றும் புதிய தூதர் கிடையாது, இந்த தூதுத்துவத்தை கொண்டு வந்தவர்களில் நான் புதிய ஆள் கிடையாது, எனக்கு முன்பாக இதே செய்திகளை, இதே கருத்துக்களை, இதே ஷரியத்தை, இதே மின்ஹாஜை எத்தனையோ பல நபிமார்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், நான் அதில் இறுதியானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்ல சொன்ன வார்த்தைகளில் ஒன்று பிதா, நான் புதியவன் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புதியது என்று அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானங்கள் பூமியை முன்மாதிரி இன்றி படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் யார்? இந்த வானங்கள் இருக்கிறதே, பூமி இருக்கிறதே, இதை முன்மாதிரி இன்றி படைத்தான். நம்ம எந்த ஒரு பொருளை படைக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கும். ஒரு பிளைட்டை தயாரிக்கிறவன் பறவையை பார்த்து தான் முதல் கட்ட கற்பனையும் ஆரம்பிச்சான். அது மருகி 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 எப்படி ஆயிடுச்சு? போ ஆரம்பம் எது? ஒரு முன்மாதிரி பறவை. எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியை வைத்துத்தான் உலகத்தில் ஒவ்வொரு பொருட்களும் கடைபிடிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எந்த ஒரு முன்மாதிரி வச்சு படைக்க மாட்டான். வானத்தை படைக்கணும், எதை பார்த்து படைக்கலாம் அப்படின்னு படைக்க மாட்டான். ஆப்பிள் பழத்தை படைக்கணும், அதை எப்படி படைக்கலாம் அப்படின்னு அவன் படைக்கல. எப்படி படைச்சான்? அவன் மனசுல தோணுனதெல்லாம் படைச்சான். இப்படித்தான் ஆப்பிள் இருக்கணும், இப்படித்தான் வாழைப்பழம் இருக்கணும், இப்படித்தான் பலாப்பழம் இருக்கணும், இப்படித்தான் அண்ணாச்சி பழம் இருக்கணும். அவன் விரும்பியதை வடிவமாக ஆக்கினான், விரும்பியதை நிறமாக ஆக்கினான், விரும்பியதை சுவையாக ஆக்கினான், விரும்பியதை வாசனையாக ஆக்கினான். ஏன்? அவன் முன்மாதிரி இன்றி படைப்பவன் என்று அல்லாஹ் தன் திருக்குறானிலே சொல்கிறான். அப்ப பிதாத்துங்கிற அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், இல்லாத ஒன்று புதிதாக வருவதற்கு பேர் பிதாத். இஸ்லாமிய மார்க்கத்தில் பிதாத் என்று எதற்கு சொல்லப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு 23 ஆண்டு காலம் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு மத்தியில் தனது வாழ்க்கையை சொற்களால், செயல்களால், அங்கீகாரத்தால் ஒரு 23 ஆண்டு கால பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி விட்டு மரணித்தார்கள். அவர்கள் எதையெல்லாம் மார்க்கம் என்றார்களோ அதுவெல்லாம் மார்க்கம், அவர்கள் எதுவெல்லாம் வழிபாடு என்றார்களோ அதுவெல்லாம் வழிபாடு, அவர்கள் எதையெல்லாம் ஷரியத் என்றார்களோ அதுவெல்லாம் ஷரியத், அவர்கள் எதுவெல்லாம் அமல்கள் என்றார்களோ அதுவெல்லாம் அமல்கள், அவர்கள் எதுவெல்லாம் பாவம் என்றார்களோ அதுவெல்லாம் பாவம். ஏன்? இந்த தூதரின் வழிகாட்டுதல் இறைவனின் வழிகாட்டுதல்.
அல்லாஹ் தன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வமை யுத்தியில்லா வமை யுத்திய ரசூல், யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ, ஃபக்கது அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். இந்த கண்ணியம் இருக்கல, இந்த லேபிள், தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கிற இந்த லேபிளை இறை தூதரை தவிர, நபி முஹம்மதை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் தரவில்லை. ஏன்? தலை சிறந்த சமூகத்தவர்களாக இருந்த அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு கூட அல்லாஹ் கொடுக்காத அந்தஸ்து இறை தூதருக்கு அல்லாஹ் தந்தான். இந்த இறை தூதருக்கு நீங்கள் கீழ்படுவீர்கள், கட்டுப்படுவீர்கள். நீங்கள் கட்டுப்பட்டால், கீழ்படிந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கே கீழ்படிந்தவர்கள். இத சொன்ன உடனே ஒரு சிந்தனை வரும், அப்ப இறை தூதரும் அல்லாஹ்வும் ஒண்ணா? இறை தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், இறை தூதரைக்கிடம் துவா செய்தால், பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததாக ஆகாதா? ஒரு சிந்தனை வரலாம். ஏன் இந்த கட்டுப்படுதலை பற்றி மட்டுமல்ல அப்படி பேசுகிறான், பிரார்த்தனை பேசல, வழிபாட்டை பேசல, இறை தூதருக்கு கட்டுப்படு, நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக பார்க்கப்படுவாய். அப்ப இறை தூதரிடத்தில் துவா செய்தால் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தவராக ஏன் பார்க்கப்பட மாட்டார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல், நபியே மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். உனக்கு அடிச்சா வலிக்கும்னா எனக்கு அடிச்சாலும் வலிக்கும், நீ தண்ணீர் குடித்தால் சிறுநீர் கழிப்பாய்னா நானும் சிறுநீர் கழிக்கத்தான் போறேன், உனக்கும் மறக்கும் எனக்கும் மறக்கும், உனக்கும் தேவை உண்டு எனக்கும் தேவை உண்டு, நீயும் மனுஷன் நானும் மனுஷன், இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உனக்கும் எனக்குள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? அல்லாஹு ஒருவன் தான் என்ற வஹி எனக்கு அறிவிக்கப்படுகிறது, உனக்கு அறிவிக்கப்படல. நீ கடவுளுடைய தூதர் இல்லை, நான் கடவுளுடைய தூதர் என்று அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி, இதுதான் நபியே உங்களுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள வேறுபாடு என்று அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். ஏன் நபிக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது என்று அல்லாஹ் சொல்றானா? என்ன காரணம்? இந்த நபி இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இந்த நபிக்கு அல்லாஹ் செய்தியை தருகிறான், இந்த நபிக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான், இந்த நபிக்கு அல்லாஹ் பாதை அமைத்துக் கொடுக்கிறான், இந்த நபியை அல்லாஹ் தலைவராக்கி இருக்கிறான். நபிகளாருக்கு பிறகு கிலாபத் என்ற ஆட்சி கட்டில் மாறியது. நபிகளாருக்கு பிறகு அபுபக்கர் உட்கார்ந்தார், அபுபக்கருக்கு பிறகு உமர் உட்கார்ந்தார், உமருக்கு பிறகு உஸ்மான், உஸ்மானுக்கு பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு என்று பல்வேறு ஆட்சியாளர்கள் வந்தார்கள். நபிகளாருக்கு பிறகு தூதுத்துவம் என்ற கட்டிலில் உட்கார எவனுக்கும் இந்த உம்மத்தில் தகுதி இல்லை. அல்லாஹ் கட்டிலே எடுத்துட்டான், யாரு உட்காரதுக்கு கட்டிலேங்க கிடையாது. ரசூலுல்லா உட்கார்ந்தாரா? அவர் மௌத்தோட கட்டில தூக்கியாச்சு. ஏன்? அவர் சொல்வது மார்க்கம், அவர் சொல்வது ஷரியத், அவர் சொல்வது இபாதத், இது அனைத்தும் இஸ்லாத்தின் ஒரு அங்கம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், சூரா நஜ்ம் என்ற 53வது அத்தியாயம் 3வது 4வது வசனத்தில் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் இருக்கிறாரே மனோ இச்சை படி பேச மாட்டார். விரும்பினதெல்லாம் மார்க்கம், நினைச்சதெல்லாம் மார்க்கம், நினைத்ததெல்லாம் வழிபாடு என்று இந்த தூதர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா, இவருக்கு எதுவெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ, எதுவெல்லாம் வகி வருகிறதோ அதை மட்டும்தான் இவர் சொல்லுவார், இதை தாண்டி எதையும் இவர் சொல்ல மாட்டார் என்று அல்லாஹ் தன் திருக்குர்ஆனிலே பேசுகிறான். ரசூலுல்லாஹ்க்கு நமக்கு இருக்கிற டிஃபரண்ட் புரிஞ்சிருச்சா? நானும் மனிதர், அவர் மனிதர், எனக்கு விசாரணை இருக்கு, அவருக்கு விசாரணை இருக்கு, எனக்கு கபர் வாழ்க்கை இருக்கு, அவருக்கு கபர் வாழ்க்கை இருக்கு, எனக்கும் சொர்க்க நரகத்தை காட்டி அல்லாஹ் பயமுறுத்தி ஒரு விசாரணை வைப்பான், அவருக்கும் வைப்பான். என்னையும் அல்லாஹ் கண்டிக்கிறான், அவரையும் கண்டிக்கிறான், நானும் தொழணும், அவரும் தொழணும், நானும் வழிபாடு செய்யணும், அவரும் வழிபாடு செய்யணும், நானும் இறையச்சத்தோடு இருக்கணும், அவரும் இறையச்சத்தோடு இருக்கணும், எல்லா கடமைகளும் எனக்கும் அந்த தூதருக்கும் ஒன்றுதான். ஆனால் என்னிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான், எனக்கு அல்லாஹ் வகையை தரமாட்டான். இதுதான் என்னை விட்டும் இந்த சமூகத்தை விட்டும் தூதரை அல்லாஹ் தனித்து காட்டுவதற்கான அடையாளம். எப்படி எல்லாம் அல்லாஹ் தனித்து காட்டினான்? சஹாபாக்கள் தெல்ல தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார்கள். ஒரு தருணம், அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லானவர்கள் யூத மத அறிஞர், அப்போது பிறகு இஸ்லாத்துக்கு வருகிறார். அவர் நபியிடத்தில் வந்து கேட்கிறார், முஹம்மதே, நீங்கள் தூதர் என்று உங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள், நான் ஒரு 3 கேள்விகளை கேட்கிறேன். இந்த கேள்விகளுக்கு தூதரை தவிர வேறு யாருக்கும் பதில் தெரியாது. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இருக்குல்ல, இறை தூதரால் தான் சொல்ல முடியுமே தவிர பொய்யனால பேச முடியாது. அவன் எதையாவது உளறிட்டு போவான், சலம்புவான், ஆனால் இறை தூதர் உண்மையை சொல்லுவார்.
இப்ப என்ன உங்களுக்கு டெஸ்ட் நான் மூணு கேள்வி கேக்குறேன் பதிலை சரியாக சொல்லிவிட்டால் நீங்கள் தூதர் தவறாக சொல்லிவிட்டால் நீங்கள் பொய்யர் என்ற கருத்தில் மூன்று கேள்விகளை கேட்கிறார் முதல் கேள்வி மறுமை நாளின் முதல் அடையாளம் எது பெரும் அடையாளத்தில் முதல் அடையாளம் எது நிகழ போகுது இரண்டாவது கேள்வி நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தருகிற முதல் உணவு எது உள்ள போனதுக்கு அப்புறம் எதையும் விரும்பி சாப்பிடுவோம் அது தனி அல்லாஹ் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரீட் இருக்குல்ல முத முதல்ல வைக்கிற பார்ட்டி இருக்குல்ல அது என்ன உணவு மூன்றாவது ஒரு குழந்தை தாயின் சாயலில் சில வேளைகளில் பிறக்கிறது வேறு ஒரு குழந்தை தந்தை சாயலில் பிறக்கிறது தாய் சாயலில் தந்தை சாயலில் ஒரு குழந்தை பிறக்க என்ன காரணம் நபிகளார் அமைதியாக நிற்கிறார்கள் கொஞ்ச நேரம் பிறகு பதில் கொடுக்க போறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நீ கேட்ட மூணு கேள்விக்கான பதில் எனக்கு தெரியாதுன்ட்டாங்க எனக்கு தெரியாது நீ கேட்டிய மூணு கேள்வி பதில் சத்தியமா எனக்கு தெரியாது ஏன் தெரியாது இது பற்றி எனக்கு அல்லாஹ் சொல்லி தரவில்லை ஆனால் இப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மூன்று கேள்விகளுக்கான பதிலை எனக்கு தந்தார்கள் எதையாவது சொல்லிட்டு போன பின்ன இருப்பது பெரிய பஞ்சாயத்தா அது அமலுக்கு சம்பந்தப்பட்ட மூணு காரியம் அமலா மறுமையில முதல் அடையாளமா தஜ்ஜால் வந்தா என்ன ஈசா நபி வந்தானே பரத்தனம் போறாங்க எதையாவது அடிச்சு விட வேண்டியதானே மறுமை நாளில் முதல் உணவு அது தோசையா இருந்தா என்ன இட்லியா இருந்தா எதையாவது சொல்லிட வேண்டியதானே இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இது தொழுகையா நோம்பா ஜக்காத்தா ஹஜ்ஜா நபிகளார் அமைதியாக இருக்கிறார்கள் வகியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹுடைய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகியை தந்தவுடன் சொன்னார்கள் இப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் இந்த கேள்விகளுக்கான பதிலை என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார்கள் சபைக்குள்ளேயே நடக்குது அல்லாஹ் மறைவான உலகத்தில் பெரும் சாம்ராஜ்யத்தை ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான் மறைவாகவே நபிகளாருக்கு அந்த கல்வியை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் அவன் நினைச்சிருந்தா இந்த கல்வியை நேத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி ஒருத்தர் வந்து மூணு கேள்வி கேட்பாருன்னு அல்லாஹ் தெரியுமா தெரியாதா தெரியும் நேத்தே ரசூலாக்கு இதை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தா நபி தன் சொந்தமாக சொல்கிறாரோ என்ற சிந்தனை மக்கள் மத்தியில் வந்துடும் இந்த நபிக்கும் இந்த மார்க்கத்துக்கும் கடுகளவு சம்பந்தம் இல்லை நான் சொல்லி கொடுத்தா நபி வாயை திறப்பாரு நான் சொல்லல நபி வாயை திறக்க மாட்டார் என்ற பாடத்தை காட்ட அந்த யூதரையும் அனுப்புகிறான் சபையை கூட்டுகிறான் இந்த இடத்தில் நபியை தெரியாதவராக ஆக்குகிறான் வாய் மூடி மௌனமாக இருக்க வைக்கிறான் பதிலை சொல்லி கொடுத்து தன் தூதரை உண்மையில் இவர் தூதர் தான் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான் நபிகளார் சொன்னார்கள் முதல் முதலில் வருகிற பெருமடையாளத்தில் முதல் அடையாளம் யமன் தேசத்தில் இருந்து வருகிற ஒரு நெருப்பு இது முதல் அடையாளம் தாங்க அது கிளம்ப ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தான் தஜ்ஜால் ஈசா நபி யாஜூஜ் மாஜூஜ் எல்லாம் வருவாங்க நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு முதலில் தருகிற உணவு மீனுடைய சதை பகுதி அல்லாஹ் தருவான் நீங்க எதனாலும் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் முதல் பார்ட்டி இங்கிருந்து ஆரம்பிக்கும் இதை சாப்பிட்ட பிறகுதான் சொர்க்கத்தில் மற்ற உணவுகள் என்று நபிகளார் விளக்கம் தந்தார்கள் ஒரு குழந்தை ஏன் தந்தை சாயலில் ஏன் சில நேரங்களில் தாயின் சாயலில் தாயுக்கும் கூட கருவறையில் கர்ப்பப்பையில் அவர்களுக்கு சில நீர் துளிகள் உள்ள இருக்கும் எப்படி தந்தையினுடைய நீர் துளிகள் முந்திவிட்டால் அது மிகைத்து விட்டால் தந்தையின் சாயலில் ஒரு குழந்தை பிறக்கிறது தாயினுடைய நீர் துளிகள் அதனுடைய திரவங்கள் மிகைத்து விட்டால் ஒரு தாயினுடைய சாயலில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றார்கள் நபிகளார் உடனே சொல்கிறார் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை முஹம்மது நீங்கள் அல்லாஹுவின் தூதர் தான் ஏன் அவருக்கு ஆல்ரெடி பதில் தெரியும் யூத மத வேதங்கள் கிறிஸ்துவ மத வேதங்களை எல்லாம் படித்து முடித்து விட்டு வந்து கேட்கிறார் நபிகளாரிடத்தில் கேள்வி கேட்டார் கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இது எதை உணர்த்துகிறது நபிகளார் தன் சொந்தமாக மார்க்க கருத்துக்களை சொல்ல முடியாது சொல்ல அதிகாரம் இல்லை இறைவனிடத்தில் இருந்து வருகிற வகை செய்தியை எதிர்பார்த்து தான் நபி முஹம்மது இருக்க வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் அங்கே நடத்தி காட்டுகிறான் அதே போன்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை பெண் பரீரா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு சஹாபிய பெண் இந்த பெண்ணுக்கு திருமணமாகி அவங்க அடிமையாக இருக்கும் போதே ஒரு இன்னொரு அடிமையை பார்த்து திருமணம் முடித்து திருமண வாழ்க்கை நல்லபடியாக ரன் ஆகுது எந்த பிரச்சனையுமே இல்லை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவின் அடிமை பெண் பரீரா விடுதலை செய்யப்படுகிறார் விடுதலை பெற்ற பிறகு அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண சட்டம் வேற நமக்கு திருமண சட்டம் வேற அடிமைகளுக்கு திருமண சட்டம் வேற
அவர்களில் யாராவது ஒருவரோ இருவரோ விடுதலை ஆகிவிட்டால் விரும்பினா அந்த நிக்காஹ் உறவை தொடர செய்யலாம் விரும்பினா முடிச்சிட்டு போலாம் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது நமக்கு தலாக்குக்கு 1008 ரூல்ஸ் இருக்குல்ல குலாவுக்கு 1008 ரூல் இருக்குல்ல இது மாதிரி ரூல் யாரு கிடையாது அடிமைகளுக்கு கிடையாது அவங்க தலாக்கும் விட்டுக்கலாம் குலாவும் கொடுக்கலாம் அவங்களுக்கு எந்த ரூலும் கிடையாது விரும்பினா அப்படியே உங்க திருமண பந்தத்தை முறித்து விட்டு செல்லலாம் இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சலுகை அடிமைகளுக்கு கொடுத்த சலுகை பரீரா விடுதலை ஆகிறார் தன் கணவனோடு வாழ மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார் யாராவது போய் கேட்க முடியுமா கருத்தை சொல்ல முடியும் ஒண்ணு கிடையாது போயாச்சு பரீராவுடைய கணவருக்கு பரீரா மீது அதிகப்படியான விருப்பம் ஆர்வம் இப்படி ஒரு நல்ல மனைவியை விட்டு கொடுக்க மனசு இல்லை பரீரா எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் இவர் போறார் பின்னாடியே போறார் ஒவ்வொரு பகுதியாக அழைகிறார் பரீரா பின்னால் சுற்றி கொண்டே இருக்கிறார் பரீராவே என்னை மீண்டும் திருமண பந்தத்திற்குள் இணைத்துக் கொள்ள அவருக்கு அவ்வளவு பிரியம் அந்த மனைவியின் மீது அந்த பெண்ணின் மீது ரசூலா இவ்வளவு நிகழ்வை பார்க்கிறாங்க இவர் சுத்தி சுத்தி போய்கிட்டு இருக்காரு அங்கே இங்கேயும் ரசூலா பரீராவை அழைத்து சொல்கிறார்கள் பரீராவே உன் கணவனோட நீ சேர்ந்து வாழ்ந்தா நல்லதனமா இருக்கும் அப்படிங்கிறாங்க நபி சொன்னால் அது என்ன மார்க்கம் மார்க்கத்துடைய நிலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இந்த தூதர் எதை உங்களுக்கு சொல்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை இந்த தூதர் தடுக்கிறாரோ அவர் சொன்னதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் உடனே பரீரா சுதாரிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா பரீரா என்ன கேட்டாங்க நீங்க சொல்லிட்டீங்களா அல்லாவின் தூதரே நான் கட்டுப்படுறேன்னு போகல அல்லாவின் தூதரே நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா கருத்து சொல்கிறீர்களா கட்டளை இட்டால் அல்லாஹ் சொல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்க எவ்வளவு தெளிவான மார்க்க பிரித்தாளக்கூடிய ஒரு அந்த பிரித்து உணரக்கூடிய அளவிற்கு மார்க்க அறிவு நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா கருத்து சொல்கிறீர்களா நபிகளார் உடனே சொன்னாங்க நான் கருத்து தான் சொன்னேன் எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு சஜஷன் ஊர் உலகத்தில் 1008 பிரச்சனையும் பார்ப்போம் நம்ம கருத்தை கொண்டு போய் சொல்ல மாட்டோமா நான் மனிதன் என்ற அடிப்படையில் சொல்கிற சாதாரண கருத்து இது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பதும் உன்னை சார்ந்தது உடனே பரீரா சொல்கிறார்கள் அவரை திருமண பந்தத்தில் ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை போயிட்டாங்க நபி வார்த்தை அவர்கள் எப்படி பிரித்து பார்த்தார்கள் நபி வஹியை பற்றியும் பேசுவார்கள் வஹி இல்லாமல் சொந்த கருத்தையும் சொல்லுவார்கள் அது சொந்த கருத்தா வகியா என்று பிரித்து பார்க்க வேண்டிய இடத்தில் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறார்கள் நபிக்கே இரண்டு நிலை என்றால் இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் மார்க்கம் 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 என்று ஒவ்வொரு காரியத்தை எடுக்கிறார்களே இதுவெல்லாம் மார்க்கமா நபிகளார் எதற்கு கிப்லா பார்க்க சொன்னாங்க காபத்துல்லா திசையை பாருங்கள் என்று நபிகளார் கட்டளையிட்டது எதற்கு ரெண்டே ரெண்டு காரியம் ஒன்று தொழுகைக்கு இன்னொன்று மழை ஜலம் கழிப்போம்ல வெட்ட வெளியில நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கிடையாது பயணத்தில் எங்கேயோ இருக்கிறோம் வெட்ட வெளியில கழிக்கிறோம் நீங்க மழை ஜலம் கழிக்கும் போது நீங்கள் கிப்லாவை முன்னோக்கம் வேண்டாம் முதுகு பிறத்தால் பின்னோக்கம் வேண்டாம் இப்ப நம்ம ஊர் பகுதி நம்ம தமிழ்நாடு பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டா கிப்லா முன்னோக்கிறது பின்னோக்கிறதுங்க கிழக்கு மேற்கு வெட்ட வெளியில் நீங்கள் மழை ஜலம் கழித்தால் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அமராதிங்க இது மார்க்க ரூல் அப்ப கிப்லா எங்க பார்க்கணும் தொழுகைக்கு பாருங்க வெட்ட வெளியில் மழை ஜலம் கழித்தால் அங்கு பாருங்க இந்த ரெண்டு தான் கால் நீட்டுறதுக்கு எது கிப்லா பார்க்கணும் கிப்லா கால் கிப்லா திசையில் கால் நீட்டலாமா வாரிகள் போடலாமா செருப்பு போடலாமா ஜனாசாவை கிப்லா திசையில் தான் வைக்க வேண்டும் இந்த சட்டத்தை உங்களுக்கு வகுத்து தந்தவன் யார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருளாத சட்டத்தை சொல்லக்கூடியவர்கள் யாரோ ஃஉலாயிக ஹுமுல் காஃபிரூன் அவர்கள் காஃபிர்கள் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு தராத சட்டத்தை அருளாத சட்டத்தை உங்களுக்கு யார் சட்டமாக தீர்ப்பாக அளிக்கிறார்களோ ஃஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன் அவர்கள் பாவிகள் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருளாத சட்டத்தை மார்க்கமாக மார்க்க நெறிமுறையாக உங்களுக்கு யார் தீர்ப்பளிக்கிறார்களோ ஃஉலாயிக ஹுமுல் லாலிமூன் அவர்கள் அநியாயக்காரர்கள் யாரெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத சட்டத்தை சொன்ன அவன் தான் காஃபிர் அவன்தான் பாவி அவன்தான் அநியாயக்காரன் என்று இறைவனால் திருக்குறானிலே பேசப்பட்ட பிறகு கூட இஸ்லாத்தில் எப்படி புதிய கருத்துக்களை கொண்டு வருவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கும் ரசூலுல்லாவுக்கு ஒரு முறை உணவு வைக்கப்படுகிறது நபிகளார் எந்த ஒரு உணவை தொடுவதற்கு முன்பு இது என்ன உணவு எங்கிருந்து வந்தது இது ரெண்டையும் ரசூலா கேட்பாங்க ஹராமான ஒன்று உள்ள வந்துடக்கூடாது முஸ்லீம் சமூகத்தில் ஹராம் இருக்க போறது இல்லை ஆனால் நபிக்கு மட்டும் சில ஹராம் உண்டு இஸ்லாமிய சமூகத்துக்கு ஹலாலு நபிக்கு மட்டும் சில விஷயங்கள் ஹராம் அதில் ஒன்று சக்கா ஜகாத் சதக்காவுடைய பொருள் ரசூலாவுக்கு தெரியாமல் கூட வாய்க்குள்ள பேரக்கூடாது
தெரியாம பண்ணால யாரையுமே குற்றம் முடிக்க மாட்டான் எல்லாருமே மனிதர்கள் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா இறைவா நாங்கள் மறந்து விட்டால் தவறிழைத்து விட்டால் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்று கேட்க சொல்கிறான் மறந்து விட்டால் குற்றம் கிடையாது தவறாக தவறுதலாக செய்து விட்டால் குற்றம் கிடையாது ஆனால் நபிகளார் ரொம்ப சுதாரிப்பாக இருப்பார்கள் அப்படி ஒரு உணவு பொருள் ஒரு கறி துண்டு ரசூலுல்லா பார்க்காத ஒரு துண்டா இருக்கு ஒரு வித்தியாசமா அதனுடைய அமைப்பே ஒரு மாதிரி இருக்கு ரசூலுல்லா கேட்கிறாங்க இது என்ன உணவு நபிகளாருக்கு சொல்லப்படுகிறது இது உடும்பு கறி மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதான உணவுகளில் முக்கியமான ஒன்று உடும்பு கறி தோட்டம்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க உடும்புங்கிறத அதிகம் அதிகமாக அந்த பகுதியில் பார்க்கிறார்கள் மதீனாவாசிகள் மக்கால ரசூல் அந்த உடும்பு உடும்பை பெரிய அளவில் பார்த்தது கிடையாது மிகப்பெரிய அளவில் அடிக்கடி பார்க்கக்கூடிய அடிக்கடி சாப்பிடக்கூடிய உணவுகளில் அல்ல உடும்பு ரசூல்ல உடும்புன்னு கை எடுத்துட்டாங்க சாப்பிடுவதற்கு கைகளை நீட்டி அல்லாஹுவின் தூதர் கையை எடுத்து விட்டார்கள் பக்கத்தில் இருந்த ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு இவர் மக்காவாசி இவர் உடும்பு பத்தியெல்லாம் அவருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு ரசூல்லா மக்காவாசி தெரியாது ஹாலிதும் மக்காவாசி குறைசி இவருக்கு தெரியாது நபிகளார் கேட்கிறார்கள் அஹிய ஹராமுன் யா ரசூலல்லா அல்லாஹ்வின் தூதரே இது ஹராமா இல்ல அப்ப அது ஏன்ட்ட தாங்கன்ட்டாங்க வேலை முடிஞ்சிருச்சா ஹராமனா தான் நம்ம விலகணும் நபி விலகிட்டாங்க என்னன்னு கேட்கணும் நபியே ஹராமா ஹராம் இல்ல எடுத்து நம்ம பக்கம் வைங்க அல்லான்னு நம்ம சாப்பிட்டு போவோம்ட்டாங்க முடிஞ்சிருச்சா ஒரு மார்க்க விஷயத்தில் எதை மார்க்கமாக ஆக்க வேண்டும் எதை மார்க்கம் இல்லாத காரியமாக ஆக்க வேண்டும் என்பதில் நபி தோழர்கள் தெல்ல தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார்கள் எது ஹலால் எது ஹராம் எது வழிபாடு எது வழிபாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதது என்பதில் நபி தோழர்கள் அவ்வளவு அழகாக பாடம் படித்து வைத்திருந்தார்கள் இன்னைக்கு சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு மோசமான கேடான ஒரு காரியம் மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடுகளை உணர்ந்து கொள்ளவில்லை எத்தனை பல காரியங்கள் மார்க்கத்தின் பெயரால் பிதாத்துகள் புதுமைகள் இன்றைக்கு சமூகத்தில் முளைத்து விட்டது ஒன்று இரண்டு காரியங்களா காரணங்களா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்தில் அனுப்பி வைக்கிறான் ஆதம் நபி எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா ஆதமுக்கு அனைத்தின் பொருட்களுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்தோம் மாணவருக்கும் ஆதமுக்கு சண்டை ஒரு போட்டி மாணவர்கள் அந்த இதுல மெஜாரிட்டி வேற ஆதம் சிங்கிள் மேன் தனி ஒரு ஆள் நிற்கிறார் இருவருக்குமான அறிவு போட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் பல பொருட்களுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்து மாணவர்கள்ட்ட கேட்கிற மாணவர்களே இதனுடைய பெயர்களை சொல்லுங்கள் இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்கள் சொல்கிறார்கள் சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம் இறைவா நீ தூயவன் நீ எதை எங்களுக்கு கற்று தந்தாயோ அதை தாண்டி எந்த அறிவும் எந்த கல்வியும் எங்களுக்கு இல்லை நீ நுணுக்கமானவன் நன்கறிந்தவன் என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஆதம் நபி கிட்ட கேட்கிறான் ஆதமே இந்த பொருட்களுடைய பெயரை சொல்லுங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டான் அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஞானம் அறிவு எப்படிப்பட்டது வானவர்களுடைய அறிவை விட ஞானத்தை விட மிகைத்தது என்று அல்லாஹ் காட்டுகிறான் அதன் வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான் உஸ்ஜுது லி ஆதம் நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் எவ்வளவு பெரிய கண்ணியம் வானவர்கள் சுஜூது செய்யக்கூடிய இடத்தில் இருந்த ஒரு நபர் ஒரு படைப்பு என்றால் மனித குலத்தின் தந்தை ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் உலகத்தில் இறக்கி வைக்கிறான் இறக்கி வைக்கும் போது சொன்னான் என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் நேர்வழி யார்கிட்ட இருந்து வரும் அல்லாஹ் கிட்ட இருந்து வரும் அல்லாஹ் கிட்ட இருந்து வராத அனைத்தும் என்ன அந்த திருக்குறான் வசனம் சொல்கிறது அது வழிகேடு அது மார்க்கம் இல்லை அது நேரிய பாதை தராது என்னிடத்தில் இருந்து தான் நேர்வழி வரும் ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலஹும் யஹ்சனூ யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அச்சப்பட வேண்டியதும் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானிலே நபி ஆதமுக்கு நேர்வழியை சொல்லி தருகிறான் இந்த உலகத்துல ஒருத்தருக்கு நேர்வழி சொல்லி தர வேண்டாம் இருந்தால் ஆதம் அதுக்கு சரியான சூட்டபிள் அப்படிப்பட்ட நபருக்கு சொல்கிறான் என்கிட்ட இருந்து நேர்வழி வரும் நான் மார்க்கம்னு சொல்லுவேன் நான் ஷரியத்துன்னு சொல்லுவேன் நான் இபாதத்துன்னு சொல்லுவேன் அதை செய்யுங்க அதை செய்பவர் கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அடுத்து தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றமற்ற பல்வேறு வசனங்களிலே இந்த மார்க்கத்தின் நிலைப்பாடுகளை பற்றி பேசுகிறான் அதிலே ஒரு இடம் சூரா ஆலி இம்ரானினுடைய 3வது அத்தியாயம் 31வது வசனம் 32வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான் குல் நபியே மக்களிடத்தில் சொல்லுங்கள் இன் குன்தும் துஹிப்புன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா
ஃபத்தபியூனி என்னை பின்பற்றுங்கள் நபியை விட்டு அல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்ல சொல்றான் நபியே மக்கள்கிட்ட கேளுங்கள் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா என்னை பின்பற்றுங்கள் யுஹிபுக்கும்ல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வயகஃபிர் லக்கும் துனூபக்கும் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிப்பான் வல்லாஹு கஃபூரு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக நிகரில்லா அன்பாளனாக இருக்கிறான் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான் குல் நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அத்தியுல்லாஹ் ஒரு ரசூல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் ஃபஇன் தவல்லவ் ஒருவேளை நீங்கள் புறக்கணித்து விட்டால் அல்லாஹ் வேண்டாம் ரசூல் வேண்டாம் மார்க்கத்தில் புதுமை வந்துருச்சுன்னா அல்லாஹ் வேண்டாம்னு அதுக்கு அர்த்தம் மார்க்கத்தில் புதுமை வந்து விட்டது என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டாம் என்று அர்த்தம் யார் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணித்து விட்டார்களோ ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரூன் காஃபிரின் காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அவங்க யாரு ஈமான் கொண்டிருப்பார்கள் ஆனால் இஸ்லாம் அவர்களுக்கு வைக்கிற பேர் அவர்கள் காஃபிர்கள் காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானிலே சொல்கிறான் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது சாதாரண ஒரு பாடம் அல்ல ஆதம் நபியிடத்தில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அடிப்படையாக சொல்லி கொடுத்த பாடம் நான் தான் வழிகாட்டுவேன் நீங்கள் வழிகாட்டி அல்ல நீங்கள் மார்க்கத்தில் உள்ள கருத்துக்களை மேன்மைப்படுத்த மெருகூட்டக்கூடிய நபர் அல்ல எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்கள் வேலை எதை காட்டுவது எதை மார்க்கமாக ஆக்குவது ஆக்க வேண்டாம் என்ற முடிவை நான் எடுக்கிறேன் அப்படிப்பட்ட இறைவன் நபிகளார் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும் பொழுது அரஃபாவுடைய பேர்வழியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதியாக இந்த உம்மத்திற்கு மார்க்க ஷரியத்து சம்பந்தமாக ஒரு சட்டத்தை இறக்குகிறான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் முடித்து விட்டேன் அல்லாஹ் மூட்டியாச்சு கதையை முடிச்சிட்டான் எல்லாத்தையும் வச்சு பார்சல் பண்ணியாச்சு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வத்மம்து அலைக்கும் நியமத்தி எனது அருளை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் ஒரு ரதீத்து லக்கும் இஸ்லாம் தீனா இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் நீங்க இஸ்லாத்தில் உள்ள காரியத்தை செய்தால் நீங்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அல்லாத காரியத்தை செய்தால் நபிகளார் சொன்னார்களே மன் தஷப்பக பி கௌமின் யார் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறார்களோ ஃபஹுவ மின்ஹும் அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை அவர்களை சார்ந்தவர்கள் என்றார்களே மார்க்கத்துடைய அடிப்படை என்ன இறைவன் சொல்லி தருவதுதான் வகி அந்த வகி மட்டும்தான் வழிகாட்டுதல் அது மட்டும்தான் வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொண்டு நபிகளார் காட்டித்தராத அனைத்தும் வழிகேடுதான் தெல்ல தெளிவாக நபிகளார் சொன்னார்கள் உங்களை மார்க்கத்தின் பேரால் புதிதாக வரக்கூடிய காரியத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் அதிகம் அதிகமாக எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபிகளார் சொன்னார்கள் அந்த எச்சரிக்கைக்கு நாம் பயப்படுவோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக ஒன்று உள்ளே நுழைந்தால் அது பிதாஜ் குல்லு பிதாஜின் தலாலா ஒவ்வொரு பிதாஜும் வழிகேடு குள்ளு தலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் உங்களை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியை நமது உள்ளத்திலே பதிந்து கொள்வோம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேரிய பாதையை தந்தருள் புரிவானாக நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலின் கரீம் அம்மா பாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் பிப்ரவரி 5 தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக திருச்சியில் வைத்து பிதாத் ஒழிப்பு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்த ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டமிடலின் அடிப்படையில் இஸ்லாமிய உம்மத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிதாத்தான காரியங்களை குறித்து எச்சரிக்கை செய்து இம்மையில் உண்மை இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நன்மக்களுடைய பட்டியலில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முடிந்த அளவிற்கு நம் சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு இந்த பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்து அதனுடைய இறுதி கூட்டமாக இறுதி நிகழ்வாக நாளை மறுநாள் அந்த மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆரம்பத்தில் எடுத்து சொன்னார்கள் ரொம்ப சொற்பமான மக்கள் உள்ளே வந்தார்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அபுபக்கர் ரதியல்லானவர்கள் அலி ரதியல்லானவர்கள் பிலால் ரதியல்லானவர்கள் என்ற சொற்பமான மக்கள் உமர் வருவதற்கு தாமதமானது காலங்கள் செல்கிறது நபிகளார் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் செல்கிறார்கள் சொற்பமான மக்கள் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்ற நேரம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தினுடைய மக்கள் வலுவலுவாக அதிகமாகிக் கொண்டே அதனுடைய வலு சேர்ந்து கொண்டே இருக்கிறது நபிகளாருக்கு அல்லாஹ் மக்கா வெற்றியினுடைய பாதையை விரிவுபடுத்தி காட்டுகிறான் நபிகளார் மக்கா மக்களை அழைத்துக் கொண்டு மக்கா நகருக்குள் நுழைகிறார்கள் மக்காவுக்குள் வரக்கூடிய அந்த செய்தியை கேட்டு
அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள் அப்போது வரை காஃபிர் நபிகளாரை சந்தித்து கலிமாவை மொழிந்து ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். காரணம், நான் இஸ்லாத்தை ஏற்ற செய்தி ஒருவேளை சமூகத்தில் தெரிந்தால் அந்த அச்சுறுத்தலுக்கு நான் பயப்படுகிறேன். ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு மக்காவுக்குள் நுழைகிறார். நபிகளார் மக்காவுக்குள் நுழைந்தவுடன் மிகப்பெரிய கூட்டம், இந்த நபர் தனியாக ஒரு சில மக்களோடு அற்ப மனிதர்களாக இருந்த மக்களோடு ஓடியவர், இந்த மக்காவை விட்டு விரண்டோடியவர், இப்போது பெரும் கூட்டத்தோடு இதே மக்கா நகரத்திற்குள் அவர்கள் ஆயுதம் தாங்கி உள்ளே நுழைகிறார்கள் என்றால் இவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பதை அந்த பெரும் கூட்டத்தை பார்த்தவுடன் இங்கு இருக்கக்கூடிய மக்கா காஃபிர்களில் குஃப்ரியத்தில் மூழ்கியவர்களில் ஒரு பெரும் கூட்டம் திரள்கிறார்கள். நாம் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அன்றைய நாள் வரை இஸ்லாத்திற்கு விரோதிகளாக இருந்தவர்கள் நல்ல கொள்கையை சொல்கிறார்கள், சொல்லக்கூடிய கொள்கை நல்லது என்பதனால் பெரும் கூட்டமும் சேர்ந்து விட்டார்கள். நாமும் அவர்களோடு போய் சேர்ந்து கொள்வோம் என்று முடிவெடுத்து சேர்ந்து கொள்கிறார்கள். இதற்கு முத்தாய்ப்பாக அமைந்தது மக்கா வெற்றியில் 10,000 நெருக்கமான நபி தோழர்கள் தோழியர்கள் அந்த மக்கா நகரத்திற்குள் நுழைந்த ஒரு காரியம். எவ்வளவு பெரிய நபர்கள், எவ்வளவு பெரும் கூட்டம் இந்த ஏகத்துவத்தில் நிற்கிறார்கள் என்ற பார்வையே வேறு சில மக்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கு, தூய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்யும். சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இஸ்லாமியர்கள் அனைவரும் சிறுபான்மையினர்கள் என்று மற்ற மக்களால் சொல்லப்படுவதை போன்று ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய தர்கா தாயத்து தட்டு தகடு இது போன்ற மூட பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக நொறுக்கக்கூடிய உடைத்து நொறுக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொற்பம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரில் உள்ள மக்களே யோசிச்சு பாருங்க, இவங்க ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் இவங்க கூட போய் சேர்ந்திருந்தா சரி இருக்குமா என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக இறைவனுடைய அருளால் இந்த ஜமாத்தும் சரி, இது போன்ற வேறு வேறு இயக்கங்கள் கூட இணை வைப்புக்கு எதிராக செய்த காரியங்களும் சரி, இதனால் உண்டாக்கிய விளைவு என்ன? இஸ்லாத்தை பற்றி மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். லட்சோப லட்ச மக்கள் இன்றைக்கு தர்கா சிந்தனையை விட்டு, மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை விட்டு, விதத்தான நடவடிக்கைகளை விட்டு தன்னையும் தனது குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற மாநாடுதான் அந்த பிதாத் ஒழிப்பு மாநாடு. லட்சோப லட்ச மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்றால், இத்தனை லட்சம் பேர் இந்த பிதாத்தை எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால், நாம் எதிர்ப்பதில் தவறு இல்லை என்று புரிந்து கொள்வார்கள். நாம் மட்டும் தனித்து விடப்படுவோமோ என்று எண்ணினோம், ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது, நம்மோடு இவர்களும் துணையாக நிற்பார்கள் என்ற எண்ணம் ஒரு கூட்டத்தை இணை வைப்பை விட வைக்கும், ஒரு கூட்டத்தை பிதாத்தை விட வைக்கும், ஒரு கூட்டத்தை மார்க்கத்தை உணர வைக்கும். எதற்கெல்லாமோ இன்றைக்கு சமூகத்தில் கூட்டம் கொடுக்கிறார்கள், ஜல்லிக்கட்டுன்னு கூடுறான், சமூகத்தில் தனது வீரத்தை விவேகத்தை காட்டுவதற்கு கூடுகிறான், தனது கல்வி அறிவை காட்டுவதற்கு கூடுகிறான், எந்த ஒரு தலைமையும் இல்லாமல், எந்த ஒரு பேர் புகழ் இல்லாமல், எந்த ஒரு பாராட்டுகள் இல்லாமல், தனி நபர் புகழ் பாடுதல் இல்லாமல் ஒரு மேடை அமைத்து பல லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்றால் இது இந்த ஜமாத்தின் கூட்டம் அல்ல, இது ஏகத்துவத்திற்கு கூடிய கூட்டம், இஸ்லாத்துக்கு கூடிய கூட்டம். இத்தனை பேர் திருக்குறானை எடுத்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இத்தனை பேர் நபிமொழிகளை அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை மற்ற கொள்கை சார்ந்தவர்களை, பிதாத்தை கடைபிடிப்பவர்களை அவர்களுக்கு உணர்த்த வைக்கும். பிதாத்தை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் சொல்லி பாருங்க, இது நன்மைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க, இப்ப என்னதான் சொல்றாங்க, எத்தனை பேர் செய்கிறார்கள் தெரியுமான்றான். அவன் வார்த்தை எப்படி, நான் செய்யறன பாத்தியா, நீ மட்டும்தான் ஓத மாட்டுக்கிற, உன் கூட்டாளி 10 பேர் தான் ஓட்ட ஓத மாட்டுக்கிறான், நாங்க எவ்வளவு பேர் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா, இதை விட சொல்றியாங்கிறான். அந்த இடத்திற்கு வந்த பிறகுதான் தெரியும், ஆகா இந்த கொள்கையை தாங்கி பிடிப்பவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் இந்த பாவத்தை விடுவதில் தவறு இல்லை என்ற ஒரு மனநிலை வரும். அது மட்டுமில்லாமல் இந்த மாநாட்டில் இருக்கிற இன்னொரு மிக முக்கிய ஒரு சிறப்பு அம்சம், அதையும் சேர்த்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள், அந்த மக்களுக்கான ஒளி செய்யக்கூடிய வசதி, கழிவறைகளுக்கான வசதி, ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாக பிரித்து இவர்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து மகரிபுடைய ஜமாத் இன்ஷால்லா நடைபெறும், இஷாவுடைய ஜமாத் நடைபெறும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தனித்து தொழுவதை விட இன்னொருவனோடு சேர்ந்து தொழுவது அவனுக்கு சிறந்தது, ஒருவர் இரு மற்ற ஒருவரோடு சேர்ந்து தொழுவதை விட இருவரோடு சேர்ந்து தொழுவது அவருக்கு நல்லது. நபிகளார் சொல்கிறார்கள், ஆட்கள் எண்ணிக்கை கூட 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 இவருக்கு நன்மையின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும் என்றார்கள். சஹீஹான ஒரு நபிமொழி. பெரும் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்க வேண்டும்,
அதற்குண்டான ஒரு முத்தாய்ப்பும் இந்த மாநாடு என்பதை நாங்கள் உணர்த்துகிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் ஓட்டுக்காக அல்ல, சீட்டுக்காக அல்ல, பணத்திற்காக அல்ல, பேர் புகழுக்காக அல்ல, எங்களிடத்தில் எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக அல்ல. அல்லாஹ் நன்கறிந்தவன். இந்த கூட்டத்தில் மூலமாக நாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நபி முஹம்மது மட்டும்தான் இந்த உம்மத்திலே மார்க்க தலைவர், அவருக்கு பிறகு தலைமை இல்லை என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவேளை பாவத்தை மன்னிக்கலாம், இறைவனால் மன்னிப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு நோக்கம். நமது சில நல்ல காரியங்கள் வேறு சில தீமைகளை அழித்து விடலாம், இறைவனுடைய கருணையை பெற்று தந்து விடலாம் என்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் கூட்டுகிறோம். இறைவனுடைய திருப்தியை தாண்டி வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதனால் நீங்கள் பிதாத்தை விட்டு முழுமையாக விலகி விடுங்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய இந்த பிதாத்து ஒழிப்பு மாநாட்டிற்கு அனைத்து மக்களும் கலந்து கொள்ளுங்கள். கூடுதலாக ஒரு செய்தி என்னவென்றால், இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொண்டு கூடுதலாக ஒரு நிலைப்பாட்டை அந்த சமூக மக்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இப்ப நடக்கக்கூடிய காட்சியில சமீபத்தில் தமிழகத்தில் உயர்நீதிமன்றம் போட்ட தீர்ப்பு உங்களுக்கு தெரியும். தௌஹீத் ஜமாத்து கொடுக்கக்கூடிய ஷரியத்து தீர்ப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டான். காவி சிந்தனை எந்த அளவிற்கு தமிழகத்திற்குள் நுழைகிறதுங்கிறதுக்கு இதை விட பெரிய எடுத்துக்காட்டு வேண்டாம். நமக்கு சிவில் சட்டம் தனித்து இருக்கிறது. விவாகரத்து விஷயத்தில் நாம எடுக்கிறத முடிவு. இவங்க ரெண்டு பேர் சேரலாம் அப்படின்னா அவங்க முடிவில்லாம நம்ம எடுக்க போறதில்லை. அவங்க ரெண்டு பேர் பிரியப்பட்டு கோர்ட்டுக்கு போகாம போலீஸ் ஸ்டேஷன் போகாம அது சுன்ன ஜமாத்தோ தௌஹீத் ஜமாத்தோ ஜாக்கோ ஏதோ ஒரு அமைப்பு சேர்ந்து எடுக்கிற முடிவை இது நாள் வரை அரசு ஏற்றுக்கொண்டிருந்தது. பெருமளவில் 99.9% அநீதி நடக்கப்படல. ஏதோ 1-2 அநீதி நடந்திருக்கலாம். கோர்ட்டுக்கு போனோம்னா 100%-70% அநீதி நடக்கும், 100%-90% அநீதி நடக்கும். அதனால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட தனியார் சட்டத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக தௌஹீத் ஜமாத்துக்கு போட்ட காரியம் இருக்குத, அவன் சின்னதா குத்தி பார்க்கிறான். தௌஹீத் ஜமாத குத்துவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒன்னும் பெரிய ரியாக்ஷன் இல்ல. டோட்டலா இனி எவனுமே சரியத்துல கை வைக்காதன்றோம். நீ என்ன தீர்ப்பு கொடுக்கற ஹுலா, நீ என்ன கொடுக்கற தலாக்கு, அத்தனை பேரும் என் கோர்ட்ல அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். தனியார் சட்டத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு பொது சிவில் சட்டத்தினுடைய முதல் கட்ட முத்தாய்ப்பாக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் தான் இந்த ஹுலாவிலே அவர்கள் கை வைத்தது. இதெல்லாம் எங்களுக்கு எதிரானது என்பதை அந்த மக்கள் மத்தியில சொல்லணும்னா 4 பேர் சொன்னா காணாது, 4000 பேர் சொன்னா காணாது, 400,000 பேர் வந்து சொல்லணும். இத்தனை 100,000 பேர் வந்து கூடி நிற்கிறோம். எங்களுக்கு எங்கள் தனியார் சட்டம் தான் தேவை, ஒரு பொது சிவில் சட்டம் உள்ள வரக்கூடாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. நமக்கு கொடுத்தது 4 சட்டம், அதுல கை வச்சுட்டானுங்க வழிபாடுகள்ல கை வைக்கிறதுக்கு லேசாயிரும், ரொம்ப துரிதமாயிரும். வட மாநிலங்களில் நடப்பது என்ன தெரியுமா, நாங்கள் பெருமளவுல கோவில் திருவிழாக்கள் நடக்கிறோம், ஜும்மாவை நாளைக்கு வைங்கிறோம். எப்படிதான் நாளைக்கு வைக்க முடியும், ஏன் மார்க்கத்தில் எப்படி தலையிடலாம், உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா, இஷ்டத்துக்கு சொல்றான் சனிக்கிழமை ஜும்மாவை இல்ல இந்த ஒரு வாரம் ஜும்மா கேன்சல் பண்ணுங்கிறான். அப்படி அந்த அளவிற்கு வழிபாடுகளிலே தலையிடக்கூடிய காவி சிந்தனை கொண்ட பயங்கரவாதிகள் வட மாநிலத்தில் இருக்கிறார்கள். அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்திலே தலை தூக்குகிறது. ஒரு இடத்துல பார்த்தா தீவிரவாத சிந்தனைகள் முஸ்லிம் இடத்தில் இருப்பதை போன்று பிரச்சாரங்கள், ஒரு இடத்திலே பார்த்தால் மாட்டுக்கறி சாப்பிட்டதால் தமிழகத்தில் ஒருவனுக்கு அடி விழுகிறது, ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை தமிழகத்தில் ஒருவன் பேசுகிறான். திடீர்னு போனா ஒரு கடையில போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அமித்ஷாக்கு போன் போட வாங்குறான். இவனுக்கெல்லாம் எப்படி இந்த நாக்கு நீள ஆரம்பித்தது, தடிக்க ஆரம்பித்தது என்றால், இங்க ஆளக்கூடியவர்கள் காவிக்கு எதிரான வார்த்தைகளை சொல்வதில் சளைத்து விட்டார்கள், குறைந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் மற்றவர்களை போன்று வட மாநிலத்தில் இருக்கிற முஸ்லிம்களை போன்று கொஞ்சம் விட்டுட்டோம் நீங்க மீண்டும் இந்த இடத்தை பிடிக்க முடியாது, இந்த இடத்துக்கு வர முடியாது. அதனால் மீண்டும் மக்கள் மத்தியிலே போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எங்க வழக்குகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு, எங்கள் தனியார் சட்டத்திற்குள் நீ தலை நுழைக்காதே. ஏன், இது ஜனநாயகம் எனக்கு கொடுத்த உரிமை, ஏன் உரிமையில நீ எப்படி தலையிடலாம் என்று மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு பெரும் களமாகவும் இது அமையும். பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக, சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வுரிமைக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியத்திற்கு எதிராக, இப்படி பல்வேறு வகையான முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்வுரிமையை நிலைப்படுத்துவதற்காகவும் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாநாட்டின் ஒரு அங்கம் முஸ்லிம்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு நமது சிறிய முயற்சி. இந்த மாநாடு பெரிய முயற்சி எல்லாம் கிடையாது, 100,000,000,000 கோடியில் ஒரு பங்கு இந்த மாநாடு.
நாம செய்யறல அற்ப அற்ப அற்பமான காரியம் நபி தோழர்களில் ஒருவருடைய இரத்த துளிக்கு இது ஈடாகாது அந்த அளவிற்கு அவர்கள் செய்த காரியங்களில் நாம் செய்தது அற்பமான ஒரு காரியம் ஆனால் அல்லாஹ் இதைக் கொண்டு நம்மை திருப்திப்படுத்துவான் நம்மை திருப்திப்படுத்துவான் அவனும் திருப்தி கொள்வான் நம்மை நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு அனுப்பிட மாட்டானா சொர்க்கத்தில் குறைந்தது கடைசி தரமாவது கிடைத்து விடாதா நரகத்தை விட்டு தப்பித்து விட மாட்டோமா நாம் விட்ட கடமைகள் நாம் செய்யத்தவை அமல்கள் நாம் செய்த பாவங்கள் இறைவனுடைய கருணை கொண்டு மன்னிக்கப்படாதா என்பது ஒரு நோக்கம் அது மட்டுமில்லாமல் இந்த இஸ்லாமிய சமூகத்தவர்கள் ஒரு காலமும் நாங்கள் எங்கள் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு காலமும் எங்கள் கல்வி உரிமை எங்கள் வேலைவாய்ப்பு உரிமை எங்களுக்காக இந்த ஜனநாயக நாடு கொடுத்த உரிமை எங்கள் அப்பன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் ரத்தம் சிந்தி செல்வத்தை இழந்து கல்வியை இழந்து மானம் மரியாதை இழந்து சமூகத்தை இழந்து கடைசியில் உயிரையும் இழந்து இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க போராடினார்களே அவர்களுடைய போராட்டத்தின் விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற சுதந்திரம் அதன் வெளிபாடுகள் கூட தெரியாத வகையில் நீங்கள் எங்களுடைய அடையாளங்களை வரலாற்று ஆவணங்களை எங்களுக்கான சுவடுகளை எல்லாவற்றையும் அழித்து அதன் மீது உங்கள் காவி பயங்கரவாதிகளை நீங்கள் நிலைநிறுத்துகிறீர்களே இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை சமூக மக்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டிய ஒரு காலப்பொழுது இதுக்குன்னு தனி கூட்டம் கூட்ட முடியாது அதனால தான் இதுவரைக்கும் வரலாறுல இல்லாத ஒரு காரியம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செஞ்சிருக்கு சிர்கோழி மாநாடுனா சிர்கோழி மாநாடு குரான் மாநாடுனா குரான் மாநாடு பிதாத்தோழி மாநாடுனா பிதாத்தோழி மாநாடு மட்டும்தான் வச்சிருக்கணும் ஆனால் இவ்வளவு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு அந்த கூட்டத்தை வெறுமனு அனுப்பின சரி வராது இந்த நேரத்தில் இந்த கண்டனத்தை பதிவு செய்து முஸ்லிம் சமூகம் எத்தகைய பெரும் அளவில் தன் மார்க்க பற்றில் அவர்கள் விடாபிடியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு சபையாக நாம் அமைத்திருக்கிறோம் இறைவனுக்காக இறைவனுடைய திருப்திக்காக இந்த சமூக மக்களுடைய நலனுக்காக அடுத்த கட்ட உங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்காக இந்த சமூக மாநாட்டிற்காக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேரிய பாதையை தந்தருள் புரிவானாக வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு